வணக்கங்க, நான் உங்கள் செல்வி கணேஷ். நலபாகம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன் பாட் ரெசிபி, சிக்கன் குழம்பு தான் பண்ணியிருக்கோம். அது வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணியிருக்கோம். ஒன் பாட் ரெசிபி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இது ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு கப்பு, அதே அளவுக்கு தக்காளி, அப்புறமா அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த பவுடர் என்னென்னா, நம்ம மிளகாய், மல்லி, சீரகம், மிளகு, இது எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிருப்போம். லாஸ்ட் வீடியோவில் நான் கிராமத்து முறையில் எப்படி அரைச்சி கோழி குழம்பு வைப்பாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸு அப்படின்னு போட்டிருப்பேன். நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி, உப்பு. இப்போது செஞ்சிடலாம் வாங்க. இது முக்கியமானது என்னென்னா, நான் ப்ரெஷர் குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அந்த ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம். வாங்க குழம்பு செஞ்சிடலாம். ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் எண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கிறேன். நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக, கருவேப்பிலை. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. மட்டன் பண்ணிங்கன்னா, மீன் குழம்பு பண்ணிங்கனாலும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கறி குழம்புக்கு வந்து பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வதங்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக வதங்கினா போதும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் போட்டுக்கிறேன் நான். வெங்காயம் வதங்கும் போதே அந்த பவுடரை போடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் பரட்டிக்கோங்க. கூடவே தக்காளி, தக்காளி நல்ல மேஷ் ஆகணும். கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அப்படியே பாருங்க, வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போது உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் போடும்போது பார்த்து போடுங்க. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அப்புறம் வந்து நம்ம பவுடர் பண்ணதும் போட்டிருக்கோம். அதனால் நான் குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது காரம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பரட்டிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல காரமாக தான் தெரியும். கோழி குழம்பு, மீன் குழம்பு இது ரெண்டுத்துக்குமே வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும்.
நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் இது இருந்தாலே போதும். நல்ல டேஸ்டான ஒரு கோழி குழம்பு மீன் குழம்பெல்லாம் வச்சிடலாம். வதங்கிருச்சு, இப்போ சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா இந்த சிக்கன்லேயே தண்ணி கொஞ்சம் விடும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே தண்ணியாக இருக்கும். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அதுதான், இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா அதுவே தண்ணி விடும். கொஞ்சமாக தான் நான் ஊற்றிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இது போதும். நான் வந்து குக்கரை மூடி வச்சிடுறேன். மூடிட்டு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் வச்சா போதும். அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது விசில் வந்தோன்னு பார்க்கலாம். ரெண்டு விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தெரியுதா உங்களுக்கு? நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். சிக்கனில் இருக்கிற அந்த ஃபேட்டு கொழுப்பே வந்து எண்ணெயாக இருக்கும். இப்போது தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்தேன் இல்லையா, தேங்காவும் சோம்பும் எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து இதோட கலந்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலந்துக்கலாம். நான் வந்து நல்ல மைய அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவை. மைய அரைச்சி போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தேங்காய் கலந்துக்கோங்க. கலந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். சிக்கன் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். நம்ம வந்து குக்கரில் வச்சுருக்கோம், அதை பாருங்கள். ஸோ நல்லா வெந்துருச்சு. தேங்காய் போட்டுட்டு ஒரு 2-5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். எனக்கு வந்து உப்பு பத்தலை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்ம வந்து தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம், பார்த்துடலாம். பாருங்கள், என்னோட வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ப்ரெஷர் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து சாதத்துக்கு சப்பாத்தி தோசை அப்படின்னு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரெஷர் பண்ணதுனால சிக்கன் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். தேங்காய் வந்து உங்களுக்கு நிறைய போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அரை மூடி தேங்காய் அப்படியே போட்டுருங்க. எனக்கு வந்து நிறைய போடுற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் அதிலேருந்து கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்தை போட்டுட்டேன். நம்மளோட டேஸ்டான சிக்கன் குழம்பு 1 pot ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சாதம், தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் தோசைக்கு எக்ஸாக்ட் காம்பினேஷன் இந்த கறி குழம்பு. அப்போல்லாம் வந்து மத்தியானம் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சுட்டா நைட்டு தோசைக்கு இதை தான் தொட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோட உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.